இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, சிஎஸ்டி ஃபைலை ஹேண்டில் பண்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அது என்ன சிஎஸ்டி ஃபைல், அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து கமாஸ் செப்பரேட்டட் வேல்யூஸ். சரி, இந்த கமாஸ் செப்பரேட்டட் வேல்யூஸ் ஃபைல்ஸை நம்ம எதுக்காக படிக்கணும் அப்படின்னு கேட்டா, இது வந்து ஒரு ஃபைல், நீங்க எல்லாரும் எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் படிச்சிருக்கீங்க. டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு வந்து ஒரு எக்ஸல் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர். இந்த எக்ஸல் யூஸ் பண்ணி நாம வந்து கொஞ்சம் டேட்டாஸை கிரியேட் பண்ணுவோம். இப்போ ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க, மூணு காலம் இருக்குது, ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ். ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் கொடுத்துருக்கோம், உஷா, ரக்ஷா, அர்ஜுன், தன்யா, மகிழன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அஞ்சு பேருடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து டேட்டாஸ். இந்த டேட்டாஸை வந்து நம்ம நிறைய கால்குலேஷனுக்கு அந்த மாதிரி ஃபர்தர் ப்ராசஸிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டாஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னு சொன்னா, இன்டர்நெட்லையும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். எக்ஸல்ல, நார்மல் எக்ஸல்ல டேட்டாஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா, இன்டர்நெட்ல அதாவது வெப்சைட்ல நம்ம டேட்டா ஹேண்டில் பண்றதுல நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் வந்து இருக்கு, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, எக்ஸல் ஃபைல்ல அதிகமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். நல்லா ஞாபகம், நார்மல் எக்ஸல் ஃபைல நெட்ல போய் இன்டர்நெட்ல நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னா அதிகமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும். அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம நிறைய ஃபார்மட்டிங் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணணும்னு சொன்னா, இன்டர்நெட்ல வந்து நம்ம ஹேண்டில் பண்ண நிறைய ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரியான, அப்ப அதுக்கு அது மட்டும் இல்லை, ஒரு எக்ஸல்ல நம்ம கிரியேட் பண்ண ஃபைலா இருந்தது அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து எக்ஸல் இருந்தாதான் அந்த ஃபைலை வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்க முடியும். ஆனா அதுக்கு பதிலா நம்ம சிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எங்க இருந்தும் நாம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு எம்எஸ் எக்ஸல் தேவையில்லை, நார்மல் நோட்பேடை வச்சுட்டு கூட நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். இந்த சிஎஸ்பி ஃபைல நம்ம எப்படி கிரியேட் பண்றது, அதை கிரியேட் பண்றதுக்கு நிறைய வழி இருக்குது. ஒன் ஆஃப் த வேஸ் இஸ் எக்ஸல். இப்ப நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணி, அதாவது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம், டேட்டா ஃபைல வந்து கிரியேட் பண்றதுக்கு நம்ம எக்ஸல் யூஸ் பண்ணுறோம், ஓகேயா? ஆனா எக்ஸல்ல வந்து எக்ஸல் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இன்டர்நெட்ல ஹேண்டில் பண்ணும்போது அது அதிகமான ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, ஃபார்மெட்டிங்லாம் அதில் அப்ளை ஆகணும், அது நல்லது இல்லை. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து நமக்கு எக்ஸல் தேவைப்படும். அதுக்கு பதிலாக நம்ம சிஎஸ்பி யூஸ் பண்ணோம்னா, எம்எஸ் எக்ஸல் இல்லாமல் கூட ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம், ஈவன் நோட்பேட் வச்சு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்பேஸும் அது வந்து நம்ம குறைய ஆக்குபை பண்ணும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து சிஎஸ்பி ஃபைலில் நம்ம இருக்குது. நெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸல் கிரியேட் பண்ண, ஒரு சிஎஸ்பி ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஒரு வழி வந்து எக்ஸல், ஒரு வழி வந்து எக்ஸல். இப்போ எக்ஸல் யூஸ் பண்ணி ஒரு சிஎஸ்பி ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்கு டவுட் இருந்தால் இன்னைக்கு பண்ணுற கிளாஸை வந்து நான் மேக்ஸிமம் வீடியோ நாளைக்கு ஷேர் பண்ணிடுவேன், அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிடுவேன். ஏன்னா இது வரைக்கும் நாம் வந்து இது பைத்தான் நம்ம படிக்கும் போது வந்து இன்னொரு சாஃப்ட்வேருக்கு போகலை. இப்போ நம்ம இன்னொரு சாஃப்ட்வேரையும் நம்ம பைத்தானே நம்ம லிங்க் பண்ண போறோம். இப்போ நான் எக்ஸல்ல வந்து எப்படி நம்ம லிங்க் பண்ண போறோம்னா, ஃபைலை கிரியேட் பண்றதுக்கு நம்ம எக்ஸல் போறோம். எக்ஸல் போயிட்டு இந்த மாதிரி மூணு காலம் எடுத்துங்க, ஏபிசின்னு சொல்லுங்க, அதுக்கு ஹெட்டிங், ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ், அது கீழே இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் பண்றோம். எப்படி சேவ் பண்றோம், ஃபைல் யூஸ்ஃபுல்லா பைத்தா எக்ஸல்ல சேவ் பண்றதுக்கு எங்க போவோம், ஃபைல் சேவ் ஆஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு ப்ரௌஸ், நான் அந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணுறேங்கிற இடத்த லொக்கேஷனை நோட் பண்ணிங்க, டி ட்ரைவில் டெம்ப் அப்படிங்கிற ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணுறேன். உங்கள் கம்ப்யூட்டரில் இதே டி ட்ரைவில் டெம்பில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண அவசியம் கிடையாது. ஆனால் எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த ஃபோல்டரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இதே மெத்தடில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனக்கு கிளாஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கிளாஷ் ஆகாமல் வரும். ஏன்னா அதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் பண்ணிங்க. ஸோ டி ட்ரைவில் டெம்ப்னு ஒரு ஃபோல்டரில் ஃபைல் நேம் வந்து நான் சாம்பிள்னு கொடுத்துக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வந்து எக்ஸல் ஃபார்மெட்டில் இருக்கும். ஆனால் இங்கே நல்லா கவனிச்சுங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சேவ் ஆஸ் டைப்னு கொடுக்கும்போது சிஎஸ்பி, இந்த இடத்த நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்து பார்த்தீங்களா, சிஎஸ்பி கமா டி லிமிட்டெட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சிஎஸ்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ், டேட்டாஸ்க்கு இடையில ஆட்டோமேட்டிக்கா கமாவை ஆட் பண்ணிக்கும்.
ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணிக்கும். சோ CSV ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். இப்போ நான் CSV சேவா கிளிக் பண்றேன், இந்த ஃபைல் வந்து சேவா. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா நல்லா பாத்துங்க. என்ன பண்றோம், இதே மாதிரி எக்ஸலுக்கு போறீங்க, ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ், நான் மூணு காலம் கொடுத்துருக்குறோம். ஹெட்டிங் வந்து ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ், இதெல்லாம் நம்ம ஹெட்டிங்னு சொல்றோம். ஹெட்டிங்கிறது அல்லது டைட்டில்ங்கிறது ஆர்டினரி இங்கிலீஷ் டேர்ம்ஸ். ஆனால் நம்ம டேட்டா பேஸில் நம்ம என்ன வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னு சொன்னால், ஃபீல்டு நேம் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க, ரோல் நம்பர்ஸ், நேம்ஸ், மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. சேவ் பண்ணும்போது ஃபைல் சேவ் ஆஸ் கொடுத்துட்டு ப்ரௌசருக்கு போகிறோம். டீல போய் டெம்ப் ஃபோல்டர், இங்கே ஃபைல் நேம் வந்து நம்ம சாம்பிள்னு கொடுத்துருக்கோம், வேறு நேம் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு டைம் கொடுக்காதீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துருங்க. ஏன்னா நான் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ப்ராப்ளம் வரும்போது, நான் வந்து நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க, நான் ஒரு ஏரியாவில் இருக்கிறோம், ஆன்லைனில் படிக்கிறோம், அப்போ இந்த எரரை கரெக்ட் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கலாக டிஃபிகல்ட்ஸ். அதனால் ஃபஸ்ட் டைம் இதே நேம் கொடுத்துக்கிறேன், எனக்கு வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஏதாவது எரர் சொன்னீங்கன்னா கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சேவ் ஆஸ் டைப் கொடுக்குறோம், அதில் வந்து நான் பார்த்தீங்களா CSV கமா டிலிமிட்டு, இப்போ வந்து கமா CSV டிலிமிட்டட் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுக்குறோம். எஸ், இப்போ இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், இதை விட்டு நம்ம வெளியே. விண்டோ மாத்திரம் பைத்தானுக்கு நான் வரேன். இப்போ உங்க எல்லாருக்கும் பைத்தான் ஸ்கிரீன் தெரியுதா? சாட்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, பைத்தான் ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா? பைத்தான் ஸ்கிரீன், ஓகே, கார்த்திக் கணேஷ் ஓகேன்னு சொல்லிட்டேன், மற்றவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. நாம உங்க எல்லாருக்குமே தெரியும், டி டிரைவ்ல டெம்ப் ஃபோல்டர்ல சாம்பிள் டாட் சிஎஸ்வின்னு ஒரு ஃபைல் வந்து நாம கிரியேட் பண்ணோம். அங்க எக்ஸல் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஃபைலை இப்போ நாம பைத்தானுக்கு கொண்டு வர போறோம். அதை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த லைன் நம்பர் 1-2 வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, அதில் எக்ஸ்பிளேஷன் தான் கொடுத்துருக்கோம். CSV ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கமா செப்பரேட்டட் வேல்யூஸ், அதாவது நம்ம வி ஆர் கோயிங் டு ரீட் த கண்டென்ட்ஸ் ஃப்ரம் த ஃபைல் சாம்பிள் டாட் சிஎஸ்வின்னு செகண்ட் லைனில் கொடுத்துருக்கோம். தேர்ட் லைனில் இம்போர்ட் CSVன்னு கொடுத்துருக்கோம். ஸோ CSV அப்படிங்கிற மாடுல நம்ம இம்போர்ட் பண்ணணும். சப்போஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் உங்கள் பைத்தானில் வந்து CSV இல்லை அப்படின்னு சொன்னால் CSVயை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? pip install CSV எப்படி நீங்கள் போடுறோம் இல்லையா? இதை நீங்கள் எப்படி ஒரு மாடுல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோ போட்டிருக்கிறேன், அதை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் எங்கே போய் பண்ணணும்னு சொல்லி. நீங்கள் பைத்தான் வந்து எந்த ஃபோல்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அதே ஃபோல்டரில் நீங்கள் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோல்டருக்கு போயிருந்தோம், போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். எப்படி பண்ணுறதுன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கிறோம், அந்த வீடியோவை பாருங்க. ஒருவேளை அந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு மறந்து போச்சுன்னா நான் நாளைக்கு அதை வந்து நான் சாட்ல நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன், நான் ஷேர் பண்ணேன். அதாவது ஹவு டு இன்ஸ்டால் நம்ம வந்து இருக்கிறது நான் அசியூம் பண்ணிட்டு இம்போர்ட் CSV நான் சொல்லுங்க. யாரும் வந்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு பைத்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் லைன் பாருங்க. லைன் நம்பர் 4 பர்பஸ் என்னன்னா ஓப்பன். அதுக்கப்புறம் நம்ம கோட் மார்க்குள்ள நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா, இந்த கோட் மார்க்குள்ள பாருங்க, டி ஃபுல் கோலன் 2 பேக் ஸ்லாஷ் கொடுத்துருக்கேன், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஃபார்வேர்டு ஸ்லாஷ், இது பேக்வேர்டு ஸ்லாஷ். பேக்வேர்டு ஸ்லாஷ் எங்க இருக்குன்னா கீபோர்டில் என்டருக்கு மேல இருக்கு, ஃபார்வேர்டு ஸ்லாஷ் வந்து ஷிஃப்ட்டுக்கு லெஃப்ட்ல இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன சிம்பிள் கொடுத்துருக்கேன்னா பேக் ஸ்லாஷ் டபுள் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ டி ஃபுல் கோலன் டபுள் பேக் ஸ்லாஷ் டெம் திரும்ப டபுள் ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ் கொடுத்து சாம்பிள் டாட் சிஎஸ்வி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ டி டிரைவ்ல டெம் ஃபோல்டர்ல சாம்பிள் டாட் சிஎஸ்வியை ரீட் பண்ண சொல்றோம், அதான் டபுள் கோட் மார்க்குள்ள கொடுத்துருக்கோம். அந்த ஃபைல்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ரீட் பண்ண போறோம்னா இந்த கமா கொடுத்து ஒவ்வொரு சிம்பிளும் இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க டபுள் கோட் மார்க்குள்ள அது சிங்கிள் கோட் மார்க்ல கூட கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. என்ன
to read the contents from sample.csv. To read the contents from sample.csv. So read the contents from the file. Okay, இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட் நேம் நம்ம எதையும் கொடுத்துக்கலாம். நான் இங்க வந்து F னு கொடுத்துக்கிறேன். ஏனா ஒரு மீனிங்ஃபுல் நேமா இருக்கா ஈஸியா. இங்க பாக்குறோம் csv.reader F அப்படினு கொடுத்துக்கிறோம். அப்படினா இந்த F எதை ரிலேட் பண்ணதுனா sample.csv ய ரிலேட் பண்ணுது. ஓகே, இங்க வந்து F னு கொடுத்துட்டு csv இந்த மாடல் நேம் கொடுத்து .reader இந்த csvங்கற மாடலுக்குள்ள ரீடர் அப்படினு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ரெண்டு லைன் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த லைன்ல என்ன பண்றோம்னா, we are opening the file sample.csv. what is the location of sample.csv? d driveல temp grapherல இருக்குது. அது எப்படி கொடுக்கணும்? நாங்க கொடுத்திருக்க அந்த மெத்தட் அப்படி பாத்துங்க. d full colon ரெண்டு தடவை backslash கொடுக்கணும். double time we have to give backslash. forward slash கொடுத்துற கூடாது. there is a difference between forward slash and backward slash. இங்க பாத்துங்க, இது forward slash, இது backward slash. நல்லா கவுண்ட் டூ டைம்ஸ் வி ஹவ் டு பேக் ஸ்லாஷ் கொடுத்து அந்த அவுட்புட் கொடுக்குறோம். அப்புறம் இதுல இன்னொரு பேரா ஓபன் கொடுத்தோம்னா கமா கொடுத்து இன்னொரு பாராமீட்டர் கொடுக்கணும். அந்த பாராமீட்டர் வந்து எதை சொல்ல என்ன சொல்லுதுன்னா, we want to open the inside of the file. சில டைம்ல நம்ம ஏன் கொடுப்போம், ஏன் சொன்னா adding data inside of the file. இங்க நம்ம என்ன செய்ய போறோம்னா ரீட் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த ஃபைல கிரியேட் பண்ணிட்டோம். எக்செல் யூஸ் பண்ணி இந்த ஃபைல கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரீட் பண்ண போறோம். அதனால ஆர் கொடுத்துக்கிறோம். ஓபன் மீனிங் என்ன? we are opening the file. ஆர் என்ன சொல்லுது? purpose of the file. purpose of opening the file. ஓபன் பண்ணி அது வந்து ஒரு ஃபைல் பாயிண்டர் கிரியேட் பண்ணோம். அதோட நேம் வந்து f. சோ இங்க நெக்ஸ்ட் லைன் நம்பர் 5ல பாத்தீங்கன்னா மாடல் நேம் கொடுத்து .reader னு கொடுத்துக்கிறோம். So reader ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். reader ஃபங்க்ஷன் இஸ் அவேலபிள் இன்சைட் ஆஃப் த மாடூல் csv. அதுக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள இங்க கொடுத்திருக்க அந்த f அப்படிங்கற ஆப்ஜெக்ட் நேம் கொடுக்கணும். கொடுத்துட்டா இதுல உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி reader ங்கற ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள போய் ஸ்டோர் பண்ணிக்கிது. இதுக்கு அப்புறம் நாம என்ன பண்றோம்னா லைன் நம்பர் 6ல வந்து ஒரு லூப் யூஸ் பண்ணி reader ஃபங்க்ஷன்ல என்ன இருக்குதோ அந்த ஒவ்வொரு லைனா நம்ம ரீட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ இந்த ப்ரோகிராமை நான் ரன் பண்றேன். இதனுடைய அவுட்புட் பாருங்க. நம்ம என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் நமக்கு எக்ஸல் உள்ளதெல்லாம் நமக்கு எடுத்துட்டோமா, அவுட்புட் எல்லாமே வந்துருச்சா. இங்க நம்ம ஃபார் ரோ இன் ரீடர்னா இது வந்து ஒரு லூப். ஃபர்ஸ்ட் டைம் ரோ என்ன செய்யும், நம்ம எக்ஸல்ல பார்த்தோம்ல ஹெட்டிங் கொடுத்துருந்தோம் ரோல் நம்பர் நேம் மார்க்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் டைம் என்ன வரும், 101 உஷா 90. அப்புறம் என்ன ரோ எதை எடுத்துக்கும், 102 ரக்ஷா 85. அதுக்கப்புறம் 103 அர்ஜுன் 89. இது ஒவ்வொன்றா எடுத்துக்கும். இதே இது நீங்க பிரிண்ட் ரீடர் அப்படின்னு நம்ம கொடுத்தா என்ன வரும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம். நீங்க பெட்டர் வந்து எழுச்சிருந்தீங்க ஒவ்வொரு ரோவா இந்த மெத்தட்ல. ஓகேயா, இந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா சொல்லுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம். நான் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம சாட்லயே. நான் நாளைக்கு ப்ரோக்ராம் நான் இமெயில் அல்லது வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். இந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எல்லா ப்ரோக்ராம உங்களுக்கு ஈஸி. இந்த ப்ரோக்ராம் நான் புரிஞ்சுக்கிறேன்னா எதுவுமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ப்ரோக்ராம் அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் எடுத்து